வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நேற்று வீடியோவில் வரலட்சுமி விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நான் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோவில் போட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அம்மன் ஃபேஸு சிம்பிளாக நான் வாங்கினது, அதில் நான் டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறேன். இதான் நான் வாங்கின அம்மன் ஃபேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டெக்கரேஷன்ஸ் இப்போ பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுங்கிறத பின்னாடி நான் ஆட் பண்ணுறேன். சாதாரண அம்மன் ஃபேஸ் தான் இது, வந்து 100 ரூபீஸ் தான் வாங்கினேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எது என்னால் முடியுமோ அந்தளவுக்கு வாங்கினேன். பார்த்திங்கன்னா இந்த அம்மன் ஃபேஸ் வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது இந்த அலங்காரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பித்தளையில் சொம்பு கிடையாது கலசம் வைக்கிறதுக்கு, அதனால் பித்தளையில் ஒரு சொம்பு வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ். ஒரு தேங்காய் நிற்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பார்த்து வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் அலங்காரத்துக்கு இன்னும் பட்டு பாவாடை இல்லைன்னா ப்ளவுஸ் பீட் எடுக்கலான்ட்ருக்கேன். அதுக்கு ஒட்டியானம், வளையல், அப்புறம் கழுத்துக்கு போடுறதுக்கு மாலை, மணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சொம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்று பித்தளையில் வெள்ளி தங்கம் அந்த மாதிரி நம்ம வசதிக்கு தக்கன வைக்கலாம். ஆனால் எவர் சில்வர் சொம்பு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் பித்தளை சொம்பு வாங்கிடலாம் அப்படின்னு தான் பித்தளை சொம்பு வாங்கியிருக்கேன். அதுக்கு என்ன வஸ்திரம் எடுக்க போகிறேன்றதை வரலட்சுமி நோம்பண்ணிக்கு காட்டுறேன். இனிமேல் தான் எடுக்கணும்னு எடுக்கலை, நான் பர்ச்சேஸ் பண்ணலை. இப்போதைக்கு இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த பலகை என்கிட்ட கிடையாது, மணக்கட்டை அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு, அதனால் அந்த பலகையும் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 49 ரூபீஸ் தான். சின்ன பலகையாக நம்ம ஏதாவது சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி மணக்கட்டை வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு 50 ரூபீஸ், மொத்தத்துக்கு ஒரு 250 ரூபீஸ் தான் ஆச்சு. சாரி, 200 சொம்பு, அப்புறம் அந்த இது 50, அப்புறம் அம்மனோட ஃபேஸ் வந்து 100 ரூபீஸ், 350 ரூபீஸ் ஆச்சு. இப்போ அந்த அலங்காரம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். பிடிச்சிருந்தனால கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் வந்து ஷேர் ஆகும் மற்றவங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நம்ம குழந்தைக்கு எப்படி பண்ணுவோமோ பார்த்து பார்த்து அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் பார்த்து பார்த்து அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணேன்.